हलो फ्रेंड्स वेलकम टू सेंगोडी ईसी किचन टुडे नम्बर तक्काली सादमும் முட்டை வறுவலும் ரெசிபியை பார்க்க போறோம் லஞ்ச் மெனுவை அதை பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டாவும் சிம்பிளான மெத்தட்ல பிரியாணி ஸ்டைல்ல செய்ய போறங்க பச்சரிசி வச்சு தான் செய்ய போறேன் நீங்க எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நான் பச்சரிசி வச்சு செய்றேன் ஒரு பிரியாணி ஸ்டைல்ல குஸ்கா சாப்பிட்ட மாதிரியும் ஒரு முட்டை வறுவலோட ஒரு நான்வெஜ் ஃபீல் நம்ம சாப்பிட்ட மாதிரியும் நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்டாவும் சிம்பிளாவும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமான ஸ்டைல்ல செய்யலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன் இந்த பச்சரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 300 கிராம் இருக்குங்க அந்த அரிசி பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மூணே மூணு தக்காளி எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிப்புக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய பட்டை 5 கிராம் இவ்வளோதாங்க எடுத்திருக்கேன் எண்ணெய் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் பிரியாணி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப தேக்கு சேர்க்க தேவையில்லை அரை டீஸ்பூன் போதும் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் தக்காளி சாதம் இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் நம்ம செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பேன் அடிக்கனமான பேன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் 50 கிராம் ஆயில் சேர்த்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அழகாக செஞ்சு எடுக்கலாம் நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தது குக்கரில் செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இது மாதிரி செய்கிறது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பொழு பொழுன்னு வரும் இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்க ஜூஸை சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி 300 கிராம் அரிசிக்கு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வதங்கிடுச்சு நல்லா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினாவே ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க வந்து பிரியாணினாவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போது தக்காளி சாதத்தை நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னமும் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்டுட்டு வருவாங்க வீட்லேயும் இது மாதிரி நீங்கள் ஒரு சண்டே நான்வெஜ் எடுக்கலை லாக்டவுன் டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி முட்டை இருந்துன்னா போதும் இது மாதிரி ஒரு பிரியாணி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி குஸ்கா டேஸ்ட்டில் நம்ம வந்து முட்டையை வறுத்து ஒரு நான்வெஜ்ஜை அன்னைக்கு மீல்ஸ் முடித்த மாதிரி செஞ்சிடலாம் 5 முட்டை அவ்வளோதாங்க அந்த 5 முட்டை இருந்ததுன்னா போதும் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு செஞ்சிடலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா இது 4 பேர் சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அரிசிக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் அது பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது உரைக்காது ஏன்னா இது நம்ம வந்து புளிப்புத்தன்மை உள்ள தக்காளி தான் 3 தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து உரைக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரில் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்க்குறீங்கன்னா 1.5 டம்ளர் 1.5 டம்ளர்லாம் வைக்காதீங்க குழஞ்சி போய்டும் 1.5 டம்ளர் தான் குக்கரில் சேர்க்கணும் தண்ணி 3 டம்ளர் ஓப்பனில் வைக்கிறதுனால இது மாதிரி தம் பிரியாணி செய்யும்போது 3 டம்ளர் தாராளமாக இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு குக்கரில் செய்யும்போது மறந்துடாமல் 1.5 அளவுக்கு வைங்க கரெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்கும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன் பச்சரிசி சேர்க்கும்போது இந்த மாதிரி ரைஸ் சேர்க்கும்போதெல்லாம் பச்சரிசி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சரிசியே கூடிய மட்டும் சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா சீரக சம்பா சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சீரக சம்பா இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு
அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து தம் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போது நல்ல தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கனமான ஒரு தோசைக்கல்லை வச்சுக்க போகிறேன். அதில் நம்ம இந்த பேனை வச்சு நம்ம தம்மில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி கனமான ஒரு கல்லை வச்சுருக்கோங்க. கீழே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு உங்களுக்கு 20 மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆயிரும். 15 to 20 minutes ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீழே அடி பிடிக்காமல் ரொம்ப அருமையாக உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் பிரியாணி கிடைக்காதப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை வறுவல் பார்க்க போகிறோம். இது வந்து பெப்பர் போட்டு முட்டை வறுவல் செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து பூண்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு பூண்டு முட்டை வறுவலை பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷோட நீங்கள் தக்காளி சாதத்தை சாப்பிட கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல்லாம் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பெப்பர் தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப, ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதில் 3 முட்டை எடுத்து ஒரு ஸ்டைலாக வறுக்க போகிறோம். 2 முட்டை ஒரு ஸ்டைலாக வறுப்போம். இப்போ வந்து பூண்டு போட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு முட்டை வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நான் 3 முட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பூண்டும் மிளகாத்தூள் சேர்த்து வறுக்கப்புறம் இதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் சோம்புத்தூள் சிறிதளவு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா அந்த பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தோலெலாம் உரிக்க அவசியம் இல்லை, அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. அதிக தீ வச்சிங்கன்னா கருகி போயிடும் மிளகாத்தூள். சிம் உள்ளே வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் இந்த முட்டை வறுவலில் செஞ்சிடலாம். 2 நிமிஷமே அதிகம்தான், 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. சீக்கிரம் லஞ்செல்லாம் நீங்கள் பாக்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் பெருங்காயத்தூள் லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்கு வித்து வந்து கேஸ்டபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. போட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே இதை எடுத்துடணும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷோட ஒரு லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ முட்டை வறுவல் இது ஆல்மோஸ்ட் ஓவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து சர்விங் பவுலில் மாற்றி எடுத்துக்கப்புறோம். அடுத்து நம்ம பெப்பர் போட்டு ஒரு முட்டை வறுவல் வகுப்புறோம். அதை பார்க்கலாம். பேன் வச்சுட்டேன். இப்போ ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். 2 முட்டை இதுக்கு வறுக்க போகிறேன். பெப்பர் போட்டு இது பெருங்காயத்தூள் சிறிதளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த மாதிரி முட்டை எடுத்து வச்சுக்கிட்டே 2 முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள். உங்களுக்கு பெப்பர் தூள் கொஞ்சம் தூக்காலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக வேணும், கொஞ்சம் காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது ரெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் வேக வச்சுருக்க முட்டையை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக நான் தண்ணி தொளிச்சு விட்டுருக்கேன். இதில் இப்போது இதில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 முட்டை தான் இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு பெப்பர் தூள் அதிகமாக தேவைன்னா நீங்கள் சேர்த்தீங்கன்னா, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால உரைக்குங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் 2 முட்டைக்கு.
பாருங்கள், அவ்வளோதான். ஒவ்வொரு நிமிஷம் இருந்தால் போதும், அந்த சைடு இந்த சைடு பரட்டி விட்டிங்கன்னா போதும். சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் சர்விங் பவுலில் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும் முட்டை. வேக வச்ச முட்டை தானே, அதனால் நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெப்பர் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு, சில்லி பூண்டு முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ தக்காளி சாதத்தோடு நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா பாருங்கள். சூப்பரான ஒரு லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. லன்ச் பாக்ஸில் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.